நம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசை வழிநடத்தக்கூடியவர்களுள் முதன்மையானவர் முக்கியமானவர் முதலமைச்சர். அந்த வகையில் தமிழ்நாட்டை ஆண்ட 10 முதலமைச்சர்கள் யார் என்பதை மக்களின் மனசாட்சியில் பார்க்கலாம். அண்ணா, ஆசை தம்பி, எம்ஜிஆர், முக ஸ்டாலின், ஓபிஎஸ், பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, அடுத்த முதலமைச்சர் சின்னம்மா. வணக்கம். தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு 10 முதலமைச்சர்களோட பெயர்களை சொல்லுங்க. ஓபிஎஸ், சிபிஎஸ், எம்ஜிஆர், கருணாநிதி, ஸ்டாலின், ஜெயலலிதா. இல்லை, ஞாபகம் இல்லை. இப்போ 10 முதலமைச்சர்களோட பெயர்களை சொல்லுங்களேன். 10ங்களா? அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் ஓமந்தூரார், பக்தவட்சலம், பிரகாசமாக ஏதோ ஒன்று வருங்களே, சுப்புராயலுன்னு நினைக்கிறேன், காமராஜர், அப்புறம் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் நேரு, தெரிஞ்சவங்க சொல்கிறேன், ராஜாஜி, அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் ஜெயலலிதா. காமராஜர் சொல்லிட்டேண்ணா, காமராஜர், அப்புறம் ராஜாஜி, இபிஎஸ், ஓபிஎஸ், ஸ்டாலின், அவள்தான். தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 10 முதலமைச்சர்களோட பெயர்களை சொல்லுங்களேன். தமிழ்நாட்டை ஆண்டவங்கன்றப்போ பார்த்திங்கன்னா காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எடப்பாடி ராமச்சந்திரன், ராமமூர்த்தி, அண்டு ஜெயலலிதா அவர்கள், அண்ணா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். ஆ, சொல்கிறேம்மா. தமிழ்நாட்டில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது பிரிட்டிஷார் வந்த பிறகு சுதந்திர இந்தியாவில் ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் வந்து அப்போ வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இது எல்லாமே சேர்ந்தது வந்து மதராஸ், மெட்ராஸுங்கிற மாகாணமாக இருந்தது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதன் பிறகு வந்தவர் பக்தாச்சலம், இவங்க இருவருமே காங்கிரஸ் சேர்ந்தவர். அதன் பிறகு மக்களால் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜர், அவரும் காங்கிரஸ் பேரவைக்கு. காமராஜர் பிறகு அறிஞர் அண்ணா, அவர் வந்து திராவிட இயக்கத்து, அதாவது திராவிடம் அப்படின்னா இப்போ இருக்கிற திருப்பதி, நெல்லூர், ஆந்திரா இந்த பிரதேசங்கள்லாம் சேர்ந்தது தான் வந்து திராவிடம், திரிவடுகம் தான் திராவிடம். இந்த திராவிட நாட்டுகளை வந்து ஆட்சி செய்தவர் வந்து அறிஞர் அண்ணா. ஆனால் அவர் ஆட்சி செய்தது வந்து 1956 பிறகு தான், மாநில வாரியாக பிரிஞ்ச பிறகு தான் திராவிட கட்சிகள் ஆட்சியில் முதலமைச்சர் வந்து சி என் அண்ணாதுரை, அதன் பிறகு வந்தவர் கருணாநிதி, அதன் பிறகு வந்தவர் எம்ஜிஆர், அதன் பிறகு வந்தவர் ஜெயலலிதா, அதன் பிறகு வந்தவர் ஓபிஎஸ், அதன் பிறகு வந்து இபிஎஸ், இவங்க தான் இப்போதைக்கு ஆட்சி செய்து இப்போ வந்து திராவிட இயக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார். அதுக்கப்புறம் மக்கள் யார் தேர்ந்தெடுப்பாங்கல்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வந்து இந்திய அரசிலே ஒரு மிகப்பெரிய பன்முகத்தன்மை உண்டு. ஸ்டாலின் சொல்லிங்களா? ஐயோ ஐயோ. ஓகே. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ இடையில் நம்ம இவர் இருந்தார் பன்னீர்செல்வம், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, ராதாகிருஷ்ணன் முன்னாள் இருந்தது, இப்போ நமது மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சரில் காமராஜர், பக்தோச்சலம், அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி அம்மாள், ஜெயலலிதா, எடப்பாடியார், ஸ்டாலின், மற்றும் எனக்கு தெரிஞ்சு ராஜாஜி நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியவில்லை. 10 முதலமைச்சர்களோட பெயர்களை சொல்லுங்க ஆண்டி. ராஜாஜி, பக்தாச்சலம், அறிஞர் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், ஏபிஎஸ், ஓபிஎஸ், இபிஎஸ். ஓகே, தேங்க்யூ. செல்விஜய், ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, அண்ணாதுரை, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின், எம்ஜிஆர், அவ்வளோதான் தெரியும். ராஜாஜி, கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர்,
மறுபடியும் ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ முக ஸ்டாலின் அது இருக்குதான் எனக்கு தெரியும். முதல்ல வந்து காமராஜ், அப்புறம் வந்து அண்ணாதுரை அடுத்தது எம்ஜிஆர், எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா, ஜெயலலிதா அடுத்தது கருணாநிதி இருந்தார், கொஞ்ச நாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்தார், அப்புறம் வந்து கருணாநிதி அடுத்தது வந்து எடப்பாடி வந்தாங்க, இப்போ வந்து முக ஸ்டாலின். ஜெயலலிதாம்மா, அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்டாலின் இப்போது, அப்புறம் கலைஞர் இருந்தார் அதுக்கு முன்னாடி, கலைஞருக்கு முன்னாடி அண்ணா அவங்களாம் இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். ஸோ பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஸோ காமராஜர் இருந்தாருங்க, அப்புறமா அண்ணாதுரை, அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்புறம் அம்மா ஜெயலலிதா, அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்கிற சிஎம் வந்து நம்ம திமுக தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் அவர்களுடைய பெயர்களை சொல்லுங்களேன். காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, ஓபிஎஸ் இபிஎஸ், ஸ்டாலின், அண்ணாதுரை, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். காமராஜர், எம்ஜி ராமச்சந்திரன், முதல்ல மறந்துட்டு அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் கருணாநிதி, பக்தோச்சலம், அவ்வளோதான் மேடம் எனக்கு தெரிஞ்சது. முக ஸ்டாலின். ஓகே. பக்தோச்சலம், காமராஜர், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின். வரலாறு தெரிந்தால்தான் வாழ்ந்தது தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை ஆண்ட 10 முதலமைச்சர்கள் யார் என்பதை இன்றைய மக்களின் மனசாட்சியில் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் நெல்லை சுப்பா. நன்றி, வணக்கம்.